ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சார்பாக பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன் எதுக்காகனா டெய்லி அப்லோட் பண்ணக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸினுடைய பிடிஎஃப் அந்த குரூப்பில் இலவசமாக ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் விருப்பம் உள்ளவங்க அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணால் போதும் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க நைன் ஒன் ஃபைவ் நைன் சிக்ஸ் த்ரீ டூ த்ரீ செவன் எயிட் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நைன் ஒன் ஃபைவ் நைன் சிக்ஸ் த்ரீ டூ த்ரீ செவன் எயிட் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கு வந்துட்டு எனக்கு ரொம்பவும் சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல் வினா பாருங்க சுதந்திர தினத்தன்று தமிழ்நாட்டில் சிறந்த செயல்பாடுகளுக்காக முதல் பரிசு பெற்ற துறை எது சுதந்திர தினத்தன்று தமிழ்நாட்டின் சிறந்த செயல்பாடுகளுக்காக முதல் பரிசு பெற்ற துறை எது ஆன்சர் பாருங்க நீதித்துறை ஆன்சர் வந்து நீதித்துறை இந்த வினாவுக்கான விளக்கம் பாருங்க நீதித்துறையின் கீழ் வரும் கருவூல செயல்பாடுகள் வந்து கணினி மையமாக்கப்பட்டு வருகிறது இந்த திட்டத்திற்காக பாத்தீங்கன்னா நீதித்துறைக்கு முதல் பரிசு வழங்கப்பட்டுள்ளது அடுத்தது இரண்டாவது பரிசு எதுக்கு வழங்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நோய் தொற்று தடுப்பதற்காக சென்னை மாநகராட்சி சார்பில் காய்ச்சல் முகாம்கள் வந்து நடத்தப்பட்டன இதற்காக பாத்தீங்க அப்படின்னா சென்னை மாநகராட்சிக்கு வந்து இரண்டாவது பரிசு வழங்கப்பட்டுள்ளது மூன்றாவது பரிசு எந்த துறைக்கு வழங்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்ணீரை சிக்கனமாக சேமித்து அதனை விவசாயத்திற்கு பயன்படுத்தும் தண்ணீர் பாசன திட்டத்தை செயல்படுத்தியதற்காக வந்து பாத்தீங்கன்னா வேளாண் துறைக்கு வந்து மூன்றாவது பரிசு கொடுத்திருக்காங்க அடுத்தவண்ணா பாருங்க சுதந்திர தினத்தன்று கல்பனா சாவ்லா விருது யாருக்கு வழங்கப்பட்டது சுதந்திர தினத்தன்று கல்பனா சாவ்லா விருது வந்து யாருக்கு வழங்கப்பட்டது ஆன்சர் பாருங்க இந்த விருது வந்து மூன்று பேருக்கு வந்து கொடுத்திருக்காங்க யாராருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆனந்தவள்ளி முத்தம்மாள் செல்வி இவங்க மூணு பேருக்கு வந்து இந்த விருது கொடுத்திருக்காங்க எதுக்காக இவங்க மூணு பேருக்கு வந்து இந்த விருது கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டத்தில் கொட்டரை நீர்த்தேக்க பகுதியில் நீரில் தத்தளித்து உயிருக்கு போராடிய நான்கு பேரை வந்துட்டு அந்த பகுதியை சேர்ந்த அத்தியூர் கிராமத்தினுடைய செந்தமிச்செல்வி ஆனந்தவல்லி மற்றும் ஆதனூர் வடக்கு கிராமத்தினுடைய முத்தமால் இவங்க மூணு பேரும் பார்த்தீங்கன்னா அந்த நாலு பேரை காப்பாத்தினாங்க அதற்காக இந்த மூன்று பேருக்கும் வந்துட்டு கல்பனா சாவ்லா விருது வந்து நமது தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சுதந்திர தினத்தன்று வழங்கினார் அடுத்தவனா பாருங்க பெண்களுக்காக சிறந்த பணிகளை செய்ததற்கான சமூக சேவகருக்கான விருதை பெற்றவர் யார் பெண்களுக்காக சிறந்த பணிகளை செய்ததற்கான சமூக சேவகருக்கான விருதை பெற்றவர் யார் ஆன்சர் பாருங்க கோதனவள்ளி ஆன்சர் வந்து கோதனவள்ளி அடுத்தவனா பாருங்க நோய் தடுப்பு ஆலோசனை வழங்கியதால் யாருக்கு தமிழக முதல்வர் அவர்களால் சிறப்பு விருது வழங்கப்பட்டது நோய் தடுப்பு ஆலோசனை வழங்கியதால் யாருக்கு தமிழக முதல்வர் அவர்கள் சிறப்பு சிறப்பு விருது வழங்கினார் சாமிநாதன் விளக்கம் பாருங்க தமிழகத்தில் நோய் தடுப்பு பணிகளுக்கு உதவியதற்காக உலக சுகாதார நிறுவன முதன்மை ஆராய்ச்சியாளர் சௌமியா சாமிநாதன் அவர்களுக்கு வந்து சுதந்திர தின விழாவில் முதல்வர் பழனிசாமி அவர்கள் வந்துட்டு சிறப்பு விருது வழங்கினார் யார் கொடுத்தா நமது தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இந்த விருது கொடுத்தாரு யாருக்கு உலக சுகாதார நிறுவனம் முதன்மை ஆராய்ச்சியாளர் சௌமியா சாமிநாதனுக்கு எதற்கு தமிழகத்துல நோய் தடுப்பு பணிகளுக்கு உதவியதற்காக அடுத்தவனா பாருங்க சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து எம் எஸ் தோனி என்று ஓய்வு பெற்றார் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து எம்எஸ் தோனி என்று ஓய்வு பெற்றார் ஆன்சர் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட் பதினைந்து இந்திய கிரிக்கெட் அணியினுடைய முன்னாள் கேப்டன் தான் மகேந்திர சிங் தோனி அவர் வந்து சர்வதேச இருந்து ஓய்வு பெறுவதாக ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அறிவித்தார் இதனை அடுத்து சுரேஷ் ரெய்னாவும் வந்துட்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி நானும் வந்து சர்வதேச கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு பெறேன்னு அவரும் அறிவிச்சிட்டாரு அடுத்தவனா பாருங்க டெல்லி செங்கோட்டையில் எத்தனையாவது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சுதந்திர தினத்தன்று கொடியேற்றியுள்ளார் டெல்லி செங்கோட்டையில சுதந்திர தினத்தன்று நமது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வந்து கொடியேற்றினார் ஓகேங்களா அவர் எத்தனையாவது முறையாக வந்து கொடியேற்றினார் அப்படிங்கறதா ஆன்சர் பாருங்க ஏழாவது முறையாக ஆன்சர் வந்து ஏழாவது அடுத்த பாருங்க உலக யானைகள் தினம் என்று கடைபிடிக்கப்படுகிறது உலக யானைகள் தினம் என்று கடைபிடிக்கப்படுகிறது ஆன்சர் பாருங்க ஆகஸ்ட் பதினைந்து பதினைந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் நமது சேனலை பத்தி எடுத்து சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க